உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளிய துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தொறும் என்று தொடங்குகிற அபூர்வமான தேவாரப் பதிகம். இந்த பதிகத்தினுடைய பின்னணி மிகவும் ரசனைக்கு உரியது. ஞானசம்பந்த பெருமானுக்கு உபநயனம் செய்யும் பருவம் வந்து சேர்ந்தபோது வேத விதிப்படி எல்லா விதமான சடங்குகளும் நடந்தேறிற்று. அனைத்தையும் ஓதாது உணர்ந்த ஞானமுடையவர் திருஞானசம்பந்த பெருமான் என்பதை நாம் அறிவோம். அவருக்கு உபநயனம் செய்விப்பதற்காக வந்து சேர்ந்த வேத விற்பனர்களுக்கு, மறையோர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு ஐயங்களையும் போக்கக்கூடிய பாவனையில் தனக்கு உபநயனம் செய்விக்க வந்த வேத விற்பனர்களுக்கே ஐந்தெழுத்தினுடைய பெருமையை விளக்கி ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளிய பதிகந்தான் துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் என்று தொடங்குகிற இந்த அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தை பஞ்சாட்சர பதிகம் என்று அழைப்பது பழக்கம். பஞ்சாக்கர பதிகம் என்றும் சொல்லுவார்கள். அட்சரம் என்றால் எழுத்து, ஐந்தெழுத்து என்பதனால் பஞ்ச அட்சரங்கள் பஞ்சாட்சரம் என்று அழைக்கப்படுகிறது. ஐந்தெழுத்துமே அஞ்செழுத்துமே அஞ்செழுத்துமே என்று இந்த பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாடலும் ஐந்தெழுத்தை ஓத வேண்டும் என்று நமக்கு நினைவுபடுத்துகிற விதமாக அமைந்திருக்கிறது. துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் என்று தொடங்குகிற இந்த பதிகம் இதய நோய் வராமல் நம்மை காப்பாற்றி ரட்சிக்கிற பதிகம். அந்த நோயினால் துன்பப்படுகிறவர்களுக்கு அந்த நோயினுடைய உக்கிரத்தை குறைத்து அவர்களை காப்பாற்றுகிற அபூர்வமான பதிகம். உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிற இரத்தம்தான் மனிதனுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய முக்கியமான சாதனமாக இருக்கிறது. மனித தேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற இரத்தம் அவனுடைய தலையிலிருந்து கால் வரையிலேயும் சென்று ஓடி பிறகு நாள்தோறும் அசுத்தப்படுத்துகிற இந்த இரத்தமானது அசுத்தப்படாமல் இறைவனுடைய அருளினால் தூய்மையாக உடம்பில் ஓடி மனிதர்களுக்கு நலம் சேர்க்க வேண்டும் என்பதனால் இறைவனே ஒரு அபூர்வமான ஏற்பாட்டை செய்திருக்கிறான். மனித உடலில் ஓடி வருகிற இந்த இரத்தம் நம்முடைய இதயத்திலே சுத்திகரிக்கப்படுகிறது. அசுத்தப்பட்ட இரத்தமானது சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் நம்முடைய உடலில் ஓடி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. மனித தேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த இரத்தம் அசுத்தப்படாமல் இருக்க வேண்டும். அப்படி அசுத்தப்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. இன்று மனிதன் சுவாசிக்கின்ற காற்று மாசுடையதாக இருக்கிறது. மனிதன் குடிக்கின்ற தண்ணீரில் மாசு இருக்கிறது. அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறுபட்டு போய்விட்டது. இவைகளால் அவனுடைய இரத்தம் கட்டுப்போவதற்கு ஏதுவாகிறது. இவைகளெல்லாம் தவிர அறவழியில் வாழ்ந்த நம் சான்றோர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய மனதில் இருக்கிற தீய எண்ணங்களினாலும் அவனுடைய ஒழுக்க நடையின் குறைவினாலும் அவனுடைய இரத்தம் கட்டுப்போகிறது என்கிறார்கள். இரத்தம் சுத்தமாக இருக்கிற வரையிலேயும் ஒரு மனிதன் தீர்காயுசோடு உலகத்தில் வாழலாம். இரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் சமச்சீரான அழுத்தத்தோடு அது உடலில் ஓட வேண்டும். அப்படி இல்லாமல் குறைந்த இரத்த அழுத்தம் என்றால் அதுவும் நோய், அதிக இரத்த அழுத்தம் என்றால் அதுவும் நோய், இரத்தத்தில் விஷக்கிருமிகள் தங்கியிருக்கிறது என்றால் அதுவும் நோய். இதன் அடிப்படையில் மனிதனுடைய இதயம் பாதிக்கப்படும் போது அவனுடைய ஆயுளுக்கு கேடு வந்து சேர்கிறது. ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்தவுடன் முதல் முதலாவதாக அந்த குழந்தை பெறுகிற வாழ்த்து என்ன என்றால், இன்று இந்த பூமியில் உதயமான இந்த குழந்தை
தீர்காயுசாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். ஒருவரை வாழ்த்தினால் பெரியவர்கள் ஆயுஷ்மான் பவ, தீர்காயுசாயிரு என்றுதான் வாழ்த்துகிறார்கள். இப்படி தீர்காயுசாய் இருப்பதற்கு, ஆயுளோடு வாழ்வதற்கு நமக்கு இறைவனுடைய அருள் மிகவும் தேவைப்படுகிறது. எல்லா செல்வங்களிலேயும் தலையாய செல்வம் என்ன என்று கேட்கும்போது, நோயில்லாமல் இருப்பதுதான் தலையாய செல்வம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னார்கள். மகாபாரத கதையிலே யட்சப்பிரச்சனம் என்று ஒரு அருமையான பகுதி, அதில் யமதர்மனுக்கும் தர்மபுத்தர்னுக்கும் கேள்வி பதில் மூலமாக ஒரு உரையாடல் நடக்கிறது. ஆயிரக்கணக்கான கேள்விகளை தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு அசரீரியாக தர்மபுத்தரனிடத்தில் கேட்கிறான் நச்சிப்பொய்கை கரையிலே யமதர்மன். அதற்கு ஒன்று விடாமல் அருமையான பதில்களை சொல்லிக் கொண்டு வருகிறான் தர்மபுத்திரன். அப்படி அந்த யமதர்மன் கேட்ட கேள்விகளில் ஒரு கேள்விதான், லாபம் என்பது என்ன என்று கேட்கிறான். இந்த காலத்தில் லாபம் என்றால் என்ன என்று கேட்டால், 10,000 ரூபாய் முதலீடு செய்து ஒரு வணிகம் செய்து 15,000 ரூபாய் சம்பாதித்தால் 5,000 ரூபாய் லாபம் என்று சொல்லுவார்கள். ஆனால் தர்மபுத்திரன் சொல்லுகிறான், உண்மையான லாபம் என்பது நோயில்லாமல் வாழ்வது, அதுதான் லாபம் என்று சொல்லுகிறான். ஆகவேதான் நம்முடைய அடியார்களெல்லாம் வாழுகிற காலத்தில் நோயில்லாமல் வாழ வேண்டும், வாழ்வு முடிந்த பிறகு மீண்டும் பிறவி என்று வராமல் அவன் திருவடியில் வைக்கப்பட வேண்டும். இப்படித்தான் நம் அடியார்களெல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களின் வினை பயனால் அவர்களை வந்து நோய் வருத்தும் போது இறை அருளை யாசித்து எவ்வளவுதான் வினை செய்திருந்தாலும் அந்த வினை பயனையெல்லாம் நீக்கி இறைவன் நம்மை அனுகிரகம் பண்ணி காத்து நோயிலிருந்து நீக்கி சுகதேகிகளாக வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆகவே நோயற்ற நிலையை நமக்கு தரக்கூடிய ஒரு அருமையான பதிகம் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு வழங்கி அருளியிருக்கின்றார். இந்த பதிகத்தை இரத்த அழுத்த நோய் உடையவர்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்வார்கள் என்றால் அந்த நோயினுடைய கடுமையான பிடி தளரும். இதய நோயோடு இருக்கிறவர்கள் பாராயணம் செய்தால் அந்த நோய் அவர்களை உக்கிரமாக தாக்காமல் இறை அருளுக்கு கட்டுப்பட்டு அவர்களது உயிரை காக்கும். ஆகவேதான் இந்த பதிகத்தை உயிர்காக்கும் பதிகம் என்று வைத்தார்கள், உயிருக்கு உறுதி தருகிற பதிகம் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பதிகத்தை ஒரு அரு மருந்து என்றே நாம் சொல்லலாம். ஏனென்றால் உள்ளுக்குள் ஒளிந்திருந்து உயிரை குடிக்க காத்து கொண்டிருக்கிற இதயத்தோடு சம்பந்தப்பட்ட கொடிய நோயை நீக்குகிற பதிகம் அல்லவா. இந்த பதிகம் தருகிற பலனை பெறுவதற்கும் ஒரு முக்கியமான அம்சம் நமக்கு தேவைப்படுகிறது. அது என்ன என்றால், அதுதான் இறைவன் மேல் வைக்க வேண்டியதான நம்பிக்கை. இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் உயிர் உறுதி பெறும் என்று சொன்னால், அதை கேட்ட ஒரு அன்பர் சொன்னார், ராத்திரி இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டா காலையில் இதய நோய் போய்விடுமா என்று குதர்க்கமான ஒரு கேள்வியை கேட்டார். இப்போ சாதாரணமாக ஒரு வயிற்று வலி வந்தால் கூட ஒரு மருத்துவரை போய் பார்த்தால் ஒரு வாரத்துக்கு மருந்து எழுதுகிறார், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டும் என்கிறார். இந்த 3 வேளை ஒரு வாரம் மருந்து சாப்பிட்டு விட்டு பிறகு மருத்துவரை போய் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்று கேட்பார். இந்த நோயாளி சொல்லுவான், பாதி பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது, இப்போ இன்னொரு 10 நாள் மருந்து சாப்பிடு. ஒரு சாதாரண வயிற்று நோவுக்கு கூட 20 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை என்று பொறுமையாக மருந்து சாப்பிடுகிற அளவுக்கு பொறுமை இருக்கிற ஒரு மனிதன் இவை எத்தனை பெருவிகளையோ செய்த வினைப்பயனால் அனுபவிக்கின்ற கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு 10 நாள் 20 நாள் கூட தொடர்ந்து நான் இறைவனை சேவிக்க மாட்டேன், இரவு பாராயணம் பண்ணால் காலையில் சரியாக போகுமான ஒரு அவசர குடுக்கை போல ஒரு கேள்வி கேட்டான் என்றால் அது எவ்வளவு அறியாமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இறைவனுடைய அருள் நம்மை நோக்கி பொழிவதற்கு தயாராக இருக்கிற இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரே தகுதி நம்பிக்கை என்பதுதான். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த பதிகம் நமக்கு மிக அருமையாக சொல்கிறது. திரு ஐந்தெழுத்து ஒரு கவசமாய் நின்று நோயிற்றோரையெல்லாம் காக்கும். இதய நோய் உடையவர்கள்தான் இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்பதில்லை. பிளட் ப்ரெஷர் என்று சொல்லப்படுகிற லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்,
ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லப்படுகிற இரத்த அழுத்த நோய் உடையவர்கள் மட்டும்தான் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதல்ல. நோயில்லாமல் சுகதேகிகளாக இருக்கிறவர்கள் 100 ஆண்டு வாழ்வதற்கும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்யலாம். வேறு நோயினால் சிரமப்படுகிறவர்களும் பாராயணம் செய்யலாம். நோயிலிருந்து நம்மை தடுத்து காப்பாற்றி ரட்சிக்கிற அபூர்வமான சக்தி இந்த பதிகத்திற்கு இருக்கிறது. கைமேல் பலனை தரக்கூடிய அபூர்வமான இந்த பதிகம் ஆபத்துகளையெல்லாம் விலக்கி மன சஞ்சலத்தை ஒழித்து நம்முடைய உயிருக்கு உறுதி தரும். எப்பொழுது ஒரு மனிதனின் உடல் நோயுற்று போகிறதோ அப்பொழுது அவன் மன வலிமையும் இழந்து விடுகிறான். அதனால்தான் நம்முடைய சித்தர் பெருமக்கள் எல்லாம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொன்னார்கள். நம் தேகம் இறைவன் குடியிருக்கின்ற ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற்பிரானாருக்கு வாய்கோபுர வாசல், தெள்ளத்தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் என்று சொன்னார்கள். ஆக இறைவனுடைய இருப்பிடமாக இருக்கிற நம்முடைய உடம்பை தூய்மையாக நாம் பராமரித்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நோயில்லாமலும் காப்பாற்றி கொள்வதற்கு வகை செய்கின்ற ஒரு அருமையான பதிகத்தை ஞானசம்பந்தர் வழங்கியிருக்கின்றார். இந்த பதிகத்தை ஞானசம்பந்தர் பாடினார் என்கிற செய்தியை பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். மந்திரங்களான எல்லாம் அருளி செய்து மற்றவற்றின் வைதிக நூல் சடங்கில் வந்த சிந்தை மயக்குறும் ஐயம் தெளிய எல்லாம் செழுமறையோருக்கு அருளி அவர் தெருளும் ஆற்றலால் முந்தை முதல் மந்திரங்களெல்லாம் தோன்றும் முதலாகும் முதல்வனார் எழுத்து அஞ்சு என்பார் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று அஞ்செழுத்தின் திருப்பதிகம் அருளி செய்தார் என்று பாடுகிறார். சேக்கிழார் பாடும்போதே எந்த சொற்றொடர்களை ஞானசம்பந்த பெருமான் பயன்படுத்துகிறாரோ அதே தொடர்களை பயன்படுத்தி அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று அஞ்செழுத்தின் திருப்பதிகம் அருளி செய்தார் என்று பாடுகிறார். அப்படியானால் அவ்வளவு அபூர்வமான ஒரு பதிகம், அஞ்செழுத்தின் மகிமையை சொல்லுகிற ஒரு அபூர்வமான பதிகம். இந்த பதிகத்தை பாராயணம் செய்து பலன் பெற்றவர்களின் பட்டியலும் சொன்னால் நீண்டு கொண்டேதான் போகும். எப்பொழுது மனிதனை நோய் தாக்கும் என்பதை மனிதர்கள் கண்டுகொள்ள முடியாது. எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நோய் தாக்கினாலும் அதன் உக்கிரத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு ஒரு கவசமாக மனிதர்கள் பயன்படுத்த வேண்டிய அபூர்வமான பதிகம்தான் இந்த பதிகம். ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அஞ்செழுத்தினுடைய மகிமையை சொல்லும்போது, பஞ்சாட்சரத்தின் மகிமையை சொல்லும்போது நம் பெரியோர்கள் சொன்னார்கள், யஜுர்வேதத்தினுடைய நடுப்பகுதியாக இருக்கிற ஸ்ரீருத்ரம் ருத்ரத்துக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த ஸ்ரீருத்ரத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடியதான் இந்த ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சரம். இந்த பஞ்சாட்சரத்தை பல பதிகங்களில் ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளுகிறார். அப்பர் பெருமான் பாடினார், சுந்தரரும் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்தர் பாடினார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உயிப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமசிவாயவே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். சுந்தரமுகி சுவாமிகள் பாடினார், எம்பெருமானே இந்த ஐந்தெழுத்தை நான் சொல்ல மறந்தாலும் என் நாவு மறக்காது என்று சுந்தரமுகி சுவாமிகள் பாடுகிறார். மற்ற பற்றனக்கின்றியே பாதமே மனம் பாவித்தேன் என்று தொடங்குகிற அருமையான சுந்தரர் திருப்பாட், நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே என்று பாடினார். அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார், 1000 மந்திரங்கள் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் பஞ்சாட்சரத்துக்கு இணையான ஒரு மந்திரம் இல்லை, நாவினுக்கு அருங்கலம் நமசிவாயவே என்று பாடினார். அப்படிப்பட்ட ஐந்தெழுத்தை அஞ்செழுத்துமே 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 என்று பாடி மகிழ்கிறார் ஞானசம்பந்த பெருமான். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சமற்றடி வாழ்த்த வந்தகுற்று அஞ்ச உதைத்ததும் அஞ்செழுத்துமே என்று பாடுகிறார். இந்த பதிகத்தை சொல்லத் தொடங்கிய மாத்திரத்தில் ஞானசம்பந்தருடைய மனதில் வந்து தங்கிய புராண வரலாறு, 16 வயது மட்டும்தான் இந்த குழந்தை உயிரோடு இருக்கும் என்கிற நியதியோடு வந்து பூமியில் பிறந்த மார்க்கண்டேயனுடைய வரலாறு. ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், 16 அகவைதான் வாழ முடியும் என்கிற நிலையில் இருந்த ஒரு மார்க்கண்டேயன் இந்த ஐந்தெழுத்தை சொல்லி சிவபெருமான் மேல் நம்பிக்கை வைத்து
யமன் தன்னை பாசக்கயிறை வீசி கட்டி இழுக்க வருகிற காலத்திலேயும் இந்த ஐந்தெழுத்து பாராயணத்தின் மூலமாக தனக்கு விதிக்கப்பட்ட விதியையே ஒரு மார்க்கண்டேயன் மாற்றி அமைத்து கொண்டான் என்பதாக இந்த பதிகம் ஒரு செய்தி சொல்லி தொடங்குகிறது. அப்படியானால் என்ன பொருள் என்றால், மனிதர்களே, எந்த நோயாக இருந்தாலும் விதிவசத்தினால் உங்களுக்கு வந்துவிட்டது என்று முடங்கி போய்விடாதீர்கள். 16 வயதுதான் உயிரோடு இருக்க முடியும் என்கிற விதியோடு வந்த மார்க்கண்டேயனுக்கு விதியையே மாற்றி அமைக்கிற அபூர்வமான அருளை பாலித்த ஈசன் இருக்கிறான், அவன் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்று நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான நம்பிக்கையை ஊட்டுகிற அந்த உதாரணத்தோடு இந்த பதிகம் தொடங்குகிறது. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். நாம் எப்படி இறைவனை நினைக்க வேண்டும்? உள்ளம் உருகும்படியாக நினைக்க வேண்டும். நினைந்து நினைந்து அன்பே நிறைந்து நிறைந்து இறைவனை நினைக்க வேண்டும். அப்படி நீங்கள் நினைப்பதாக இருந்தால் கடுமையான விதியின் வழி நாம் அனுபவிக்கிற துன்பமாக இருந்தாலும் அது ஒரு நொடியில் இறைவனுடைய பேரருளால் மாற்றப்படும் என்கின்ற ஒரு அபூர்வமான நம்பிக்கையை நமக்கு தருகிற பதிகம். அன்பர்களே, இந்த அற்புதமான பதிகத்தினுடைய தொடக்க பகுதிகளை இசை வடிவமாக இப்பொழுது நாம் கேட்போமா? பொது ஸ்ரீ திருஞான சம்பந்தமூர்த்தி நயனார் அருளியது பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை, தாளம் ஆதி. துஞ்சலும் துஞ்சல் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தேனும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தேனும் நெஞ்சகம் நைந்து நினைமில் நாள்தோறும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமில் நாள்தோறும் நினைமில் நாள்தோறும் நாள்தோறும் பஞ்சகம் அற்றுகடி பஞ்சகம் அற்றுகடி வாழ்த்த வந்த கூற்று பஞ்சகம் அற்றுகடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதயத்தன அஞ்செழுத்து மே பஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று ஜ உதயத்தன அஞ்ச உதயத்தன அஞ்செழுத்து 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 அஞ்ச உதயத்தன அஞ்செழுத்து மந்திரம் நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி
ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழிதிறந்து ஏத்துவார்க்கு இடரான கடுப்பன்ன அஞ்சடுத்துமே நல்லவர் தீயவர் எனாது நச்சினரு செல்லல் கட சிவமுத்தி காட்டுவ கொல்ல நமந்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கடுப்பன அஞ்சடுத்துமே பிறந்த குழந்தை வயதில் வளர வளர அதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைவதுதான் பொதுவாக உலக வழக்கம். ஆனால் மார்க்கண்டேயன் என்கிற குழந்தை பிறந்து வளர்கிறது. தாயாருக்கோ அந்த குழந்தை வளர வளர மனதில் பெரிய கவலை. ஒரு நாள் அந்த மகனை கேட்டான், ஏனம்மா நீ கவலையோடு இருக்கிறாய் என்று. வேறு வழி இல்லாமல் தாயார் உண்மையை சொன்னாள், நீ 16 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருக்க முடியும், அதற்கு மேல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, ஆகவே தான் நான் துக்கத்தில் இருக்கிறேன் என்று. உடனே அந்த குழந்தை சொன்னான், கவலைப்படாதே, உயிருக்கு உறுதி தருகிற பஞ்சாட்சரம் இருக்கிறது, என்னை காத்து ரட்சிக்கிற ஈசன் இருக்கிறான், நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு சிவஸ்தலத்திலேயும் சென்று இந்த அஞ்சழுத்தைத்தான் அந்த மார்க்கண்டேயன் ஈசனை நோக்கி ஸ்மரணம் பண்ணி தன்னுடைய உயிரை யமன் கையிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு இறை அருளால் அவனே வழிவகுத்து கொண்டான். சரியாக 16 வயது நிறைவடையும் போது அவன் சென்று சேர்ந்த சிவஸ்தலம்தான் திருக்கடையூர். அபிராமி அம்பிகை சமேத காலசம்ஹார மூர்த்தி அமிர்தகடேஸ்வரராக இருந்து அருள் பாலிக்கின்ற அபூர்வமான சிவஸ்தலம். அங்கு சென்று சேர்ந்தான். தர்மம் தவறாதவனாக இருக்கிற யமன் இவனை பற்றி இழுப்பதற்காக பாசக்கயிரோடு வந்து சேர்ந்து விட்டான் திருக்கடையூருக்கு. அஞ்செழுத்தை ஸ்மரணம் பண்ணி கொண்டு யமனை பார்த்த மார்க்கண்டேயன் ஓடிப்போய் சிவலிங்கத்தை கட்டி கொண்டான். ஆனால் யமனோ தன் பாசக்கயிரை அந்த மார்க்கண்டேயன் மேல் வீச அந்த பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மேலேயும் பட்டது. இன்றைக்கும் அந்த யமபாசத்தினுடைய தழும்பை அமிர்தகடேஸ்வரர் அருவுருவத் திருமேனியாக இருக்கிற சிவலிங்கத்தில் இன்றைக்கும் பார்த்து நாம் தரிசிக்கலாம். மார்க்கண்டேயன் அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டு ஈசனை போய் கட்டி கொண்டான். இறைவனோ அந்த யமனை தன்னுடைய காலால் உதைத்து அப்பால் தள்ளி மார்க்கண்டேயனை காப்பாற்றி என்றும் 16 இருப்பாய் என்று ஆசி புரிந்தான். ஆகவேதான் திருக்கடையூரில் இருக்கிற ஈசனுடைய மூர்த்தமானது கால சம்ஹார மூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. காலனையே சம்ஹாரம் பண்ணுகிற ஆற்றல் உடைய இறைவன். காலனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் அந்த மார்க்கண்டேயனுக்கு பயன்பட்டது என்று சொன்னால் அந்த அருளை அவன் பெறுவதற்கு காரணமாக இருந்தது இந்த அஞ்செழுத்து தான். ஆகவேதான் காலசம்ஹார மூர்த்தி அமிர்தகடேஸ்வர பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கிற ஸ்தலத்தில் தீர்காயுசாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டுதான் மக்கள் தங்களது சஷ்டியப்தபூர்த்தியும் சதாபிஷேகத்தையும் அந்த திருக்கோயிலில் நிறைவு செய்கிறார்கள். ஞானசம்பந்தர் நமக்கு சொல்லுகிறார், 16 வயதில் உயிர் போகும் என்று இருந்த விதியை மாற்றி அமைத்த ஈசன் அவனுடைய திருவடியை 5 ஓதி அவன் திருவடியை பற்றிக்கொள் என்று இந்த பதிகத்தின் மூலமாக நமக்கு அருமையான வழிகாட்டுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் இதய நோய் என்னுடைய உக்கிரம் குறையுமா, அந்த நோய்க்கு ஆட்பட்டவர்கள் மன வலிமையோடு வாழ முடியுமா என்று ஒரு கேள்வி எழலாம். இந்த பதிகத்தை சொல்லும்போது இந்த பதிகம் செய்திருக்கிற அபூர்வமான அற்புதங்கள் வரிசை வரிசையாக என் கண்முன்னால் விரிகிறது. ஒரு நாள் 3 பெண் குழந்தைகளோடு கூடிய ஒரு குடும்பம். தகப்பனார் ஆயுள் காப்பீட்டு கழகத்திலே வேலை செய்கின்றார். தாயார் உலகந்தெரியாத பெண்மணி, வீட்டை தவிர வேறெதுவும் தெரியாது. ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் வேலை செய்யக்கூடிய கணவர்
ஏதாவது வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தால் அந்த அம்மா சமைப்பார்கள். வேறு அவர்களுக்கு வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆண் குழந்தை இல்லாத வீடு, மூன்றும் பெண் குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தைக்கும் இடையில் ஒரு 2 வருடங்கள் தான் கால இடைவெளி இருக்கும். இந்த 3 பேருமா சேர்ந்து எங்கள் கல்லூரியில் 3 வகுப்புகளில் படித்து கொண்டிருந்தார்கள். முதல் பெண் முதுகலை வகுப்பில் படித்து கொண்டிருந்தாள், மற்ற 2 பேரும் இளங்கலை வகுப்பில் படித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் காலையில் சரியாக 11 மணிக்கு அழுது அடித்து கொண்டு அந்த கடைசி பெண் ஓடி வந்தாள். வந்தவ சொன்னால், இந்த மாதிரி எங்கள் அப்பா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது என்று அலறி அடித்து கொண்டு அந்த பெண் கதறினாள். இப்போ என்ன விஷயம், என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தார், என்ன ஆனது என்று நான் கேட்டேன். அப்பொழுது அந்த பெண் சொன்னாள், எங்கள் அப்பாவுக்கு மாசிவ் ஹார்ட் அட்டாக் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். இது வரைக்கும் இது மாதிரி ஒரு நோய் இருந்ததே எங்களுக்கு தெரியாது. அவரை ICU அட்மிட் செய்திருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாங்கள் உடனே வீட்டுக்கு போக வேண்டும் என்று இந்த 3 பெண்களுமாக ஓடி வந்து அழுதார்கள். உடனே 3 பேரையும் ஒரு உதவியாளரோடு சேர்த்து அனுப்பி மருத்துவமனைக்கு அனுப்பி அதற்குள்ளே அந்த பெண்ணினுடைய தகப்பனாரை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்து விட்டார்கள். ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில் இந்த 3 பெண்களும் போய் சேர்ந்தார்கள். தகப்பனார் உணர்வே இல்லாமல் அந்த கண்காணிப்பு மருத்துவருடைய கண்காணிப்பில் இருக்கிறார். ஐசி என்று சொல்லப்படுகிற அந்த யூனிட்டில் அவர் வைத்து பராமரிக்கப்படுகிறார். மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், 3 நாள் வரைக்கும் திட்டமாக எதையும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் இதை விட நல்ல மருத்துவ வசதிகள் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு போகலாமா என்று கேட்டால், இவரை கொண்டு போகிற அளவுக்கு அவருடைய உடல்நிலை இடங்கொடுக்காது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த பெண்களெல்லாம் அழுகிறார்கள். அவங்க தாயார் அதுக்கு மேலே தாழாத துக்கத்தில் இருக்கிறார்கள். சாயங்காலம் 4 மணி ஆனவுடன் கல்லூரியிலிருந்து சில பேராசிரியர்களை அழைத்து கொண்டு அந்த பெண்ணை போய் பார்க்கலாம், தகப்பனார் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லி அந்த மருத்துவமனையை தேடி நாங்கள் வந்தோம். அப்பொழுது அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இவ்வளவு கூட்டம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நோயாளியினுடைய குடும்பத்தாரை திட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரே நோய் என்று வந்து சேர்ந்திருக்கிறார், இத்தனை பேரும் கூட்டமாக வந்து இங்கே தொல்லை கொடுக்கிறார்கள், நீங்களெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதானே என்று சொல்லி அவர்கள் திட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த 3 பெண்களும் வாசலில் உட்கார்ந்து தாயாரோடு உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு விசாரிக்க வந்த உறவினர்கள் அவரவர் பங்குக்கு ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார். அதில் ஒரு வயதான மூதாட்டி சொன்னார், ஐயோ பாவம், 3 பெண் குழந்தைகளை வச்சிருக்கானே, ஒருத்தருக்கு கூட கல்யாணம் ஆகலையே, இவன் போயிட்டான்னா என்ன செய்யறது என்றார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கோபமாக வந்தது. நான் சொன்னேன், இங்கே பாருங்க, இந்த மாதிரி சிரமத்தில் மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறவர்களுக்கு நாம் ஒரு உதவி பண்ணணுமானா, ஏதாவது உடல் உதவி செய்யலாம், சரீர பிரயாசப்பட்டு ஏதாவது உதவி செய்யலாம், ஒரு கஞ்சி வச்சு கொடுக்கலாம், இல்லை துணைக்கு இருக்கலாம், இந்த உதவி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நாம் ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லலாம், அதை விட பெரிதாக ஒரு உதவி செய்யணுமானால் இதை மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கு பதிலாக வராமல் வீட்டிலையே இருக்கலாம், அதுதான் ரொம்ப நல்லது என்று சொல்லி ஒரு 5-6 பேர் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போகும்படியாக பண்ணுறதுக்கு தான் எங்களால் உதவி செய்ய முடிந்தது. அவ்வளவு கூட்டமாக இருந்து இந்த நோயாளிக்கு இடையூறு செய்து கொண்டு இருந்தார்கள். மருத்துவர்கள் சொன்னதையும் கேட்கவில்லை. அந்த பெண்கள் ரொம்ப அழுது கொண்டிருந்தார்கள். அப்போது நான் வந்து அந்த பெண்ணிடத்தில் சொன்னேன், கவலைப்படாத, ஒரு மனிதனை எந்த நிலையிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது. அதனால் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவன் காப்பாற்றுவான், நம்பிக்கையோடு இரு என்று சொல்லிவிட்டு எப்பவும் என்னுடைய கைப்பையில் இருக்கக்கூடிய அந்த தேவார பதிகத்தை எடுத்து அந்த பெண்ணினுடைய கையில் கொடுத்து, உங்கள் சகோதரிகள்லாம் சேர்ந்து இதை பாராயணம் பண்ணுங்க, அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவனை வணங்கலாம், அழுது கொண்டு மற்றவர்களுக்கு இடையூறு செய்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை இறுக்கமாக்கி கொள்வதற்கு பதிலாக இந்த பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள் என்று இந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் என்று தொடங்குகிற அந்த பதிகத்தை கையில் கொடுத்து அந்த பெண்களினுடைய தாயாரையும் பார்த்து, நீங்களும் சேர்ந்து இதை படியுங்க. அப்போ அந்த அம்மா இருந்த கவலையினுடைய உச்சகட்டத்தில் அந்த பெண்மணி கேட்டாள், இதை படித்தா எல்லாம் சரியாக போகுமா, உடைய கணவர் வந்துடுவாரா? அந்த அம்மா கேட்டார்கள், கவலைப்படாதீர்கள், இறைவன் நினைத்தால் அஸ்தி இருந்த கலசத்திலிருந்து கூட ஒரு பெண்ணை உயிரோடு இறைவன் கொண்டு வந்தான், உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கை அளவுக்கு இந்த பதிகம் பலன் தரும், கவலைப்படாதீர்கள். அப்போ அந்த பெண்களும் அந்த நோயாளியினுடைய மனைவியுமா சேர்ந்து இந்த பதிகத்தை அப்போ ஆரம்பித்தார்கள். பாராயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. 3 நாளும் இரவு கிடையாது, பகல் கிடையாது,
எந்த நேரமும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து கொண்டே இருந்தார்கள். மூணு நாள் வரைக்கும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது என்று சொன்ன மருத்துவர் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ண பண்ண மூணு நாள் கழித்து பரவாயில்லை, இந்த மருத்துவமனையிலே வைத்து அவருக்கு சிகிச்சை செய்யலாம் என்று சொல்லி, பிறகு அஞ்சு நாளாக இருந்து, பிறகு அந்த ஐசியூவில் இருந்து ஜென்ரல் வார்டு கொண்டு வந்து அங்கே ஒரு மாதமாக இருந்து வேண்டிய சிகிச்சையெல்லாம் பெற்று, அதற்கு பிறகு சில மருத்துவ ஆலோசனைகளோட மருந்துகளெல்லாம் உண்ண வேண்டும் என்கிற நிபந்தனையோட அவரை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். பிறகு வீட்டுக்கு வந்தார். இரண்டு மாதமாக மருத்துவ விடுப்பு எடுத்துவிட்டு வீட்டில் ஓய்வெடுத்தார். அதற்கு பிறகு அதே ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் போய் வேலை செய்ய போய்விட்டார். அந்த பெண்கள் திரும்பி வந்தார்கள் கல்லூரிக்கு. இப்போ பரவாயில்லை, எங்கள் அப்பா நல்லா இருக்கிறார்கள், இந்த பதிகம்தான் காப்பாற்றியது என்று அந்த குழந்தைகள் சொன்னார்கள். அதை விட எனக்கு ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது. இரண்டு ஆண்டுகள் கழித்து, இந்த சம்பவம் நடந்து இரண்டு ஆண்டுகள் கழித்த பிறகு, தென்காசிக்கு அருகிலே இருக்கக்கூடிய புளியறை என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் தென்முக கடவுள் என்கிற பெயரால் தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். அந்த திருக்கோயிலில் போய் வழிபாடு செய்வதற்காக ஒரு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காகவும், இந்த ரெண்டு நோக்கத்தையும் வைத்து கொண்டு அந்த ஊருக்கு நான் சென்று தென்முக கடவுளை தரிசனம் பண்ணிவிட்டு மேடையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தேன். நல்லா கூட்டமாக ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் இருக்கிற இடத்திலிருந்து வலது பக்கத்தில் ஒரு மூன்றாவது தூணுக்கு அருகில் அந்த பெண்களின் தாயாரும் தகப்பனாரும் இருந்து பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னை வந்து பார்த்தார்கள். நான் சொன்னால், ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ மோசமான நிலையில் நீங்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தீர்கள், வருஷம் ரெண்டு ஓடிப்போச்சு, இறைவன் உங்களை காப்பாற்றியிருக்கிறான், அவனுக்கு நன்றி பாராட்டுங்கள் என்று நான் சொன்னேன். அப்பொழுது அந்த அன்பர் சொன்னார், என் உயிரை இரண்டு வருடங்களாக பிடித்து வைத்து கொண்டிருப்பது இந்த துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் என்கிற பதிகம். நான் மாத்திரை சாப்பிட்டேனோ சாப்பிடலையோ இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணாமல் நான் இருக்கவே மாட்டேன். ஒரு நாளைக்கு ஆறு வேளை இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுறேன். மூணு வேளை மாத்திரை சாப்பிட சொல்கிறார் மருத்துவர், ஆனால் நான் ஆறு வேளை இந்த பதிகத்தைத்தான் பாராயணம் செய்கிறேன். இப்பொழுது நான் சோதித்து பார்க்கும்போது எனக்கு எந்த இடர்பாடான பிரச்சனைகளும் என் உடம்பில் இல்லை. நான் நல்ல சுகதேகியாக இருக்கிறேன். என் அன்றாட கடமைகள் ஒழுங்காக நடக்கிறது. அதை விட உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லுகிறேன் என்றார். என்னன்னு கேட்டேன். இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள் என் மூன்று பெண்களுக்கும் திருமணமும் செய்து விட்டேன் என்று சொன்னார். அப்படியானால் இறைவன் பாலித்திருக்கிற அருள் சாதாரணமானது அல்ல. இந்த மந்திரம்தான், இந்த பதிகம்தான் என் உயிருக்கு உறுதியாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இப்போ அந்த ரெண்டு ஆண்டு முடிஞ்சு இப்போ வருஷம் ஆறாச்சு. இன்னும் அந்த அன்பர் நல்ல சௌக்கியமாக இறைவனுடைய அருளால் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் மார்க்கண்டேயனுக்கு ஏற்பட்ட அந்த யமபயத்தையே நீக்கி யமனையே உதைத்து அப்புறம் தள்ளி அவனை காப்பாற்றிய ஈசன் எந்த இடர்பாடான சூழ்நிலையிலிருந்தும் மனிதனை காக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உடையவன் என்பதனால்தான் இந்த பதிகம் உயிருக்கு உறுதி தரும் பதிகம் என்றார்கள். நாம் உறங்கும் போதும் உறங்காது விழித்திருக்கும் போதும் நெஞ்சம் கசிந்து உருகுமாறு அந்த ஐந்தழுத்தை நினைத்து போற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான். நாதன் நாமம் நமசிவாயவே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியது போல, நற்றுணையாவது நமசிவாயவே என்று திருநாவுக்கரச பெருமான் பாடியது போல, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயனப் பெற்றேன் என்று மாணிக்க வாசக பெருமான் பாடியதைப் போல, ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், மந்திரமாக விளங்குகிற நான்கு வேதங்களும் ஆகி தேவாதி தேவர்களின் சிந்தையிலெல்லாம் நிலவி இருந்து அவர்களையெல்லாம் ஆட்கொண்டு நன்னறி பயக்கக்கூடியதாக இருப்பது இந்த ஐந்தெழுத்து என்று ஐந்தெழுத்தினுடைய மகிமையை நாம் உணரும்படியாக சொல்லுகிறார். தங்களுடைய தேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற உயிர்ப்பு சக்தியை ஒரு ஒழுங்குபடுத்தி நிஷ்டை பெற்று ஞான விளக்கம் பெறக்கூடியவர்களாக இருக்கிற அந்த ஞானிகள் சொல்லக்கூடியதும் இந்த ஐந்தெழுத்து தான். நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கடச்சிவ முக்தி காட்டுவ கொல்லனமந்தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கடுப்பது அஞ்செழுத்துமே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். ஒரு மனிதனை உயிர் பறிக்கப்படுகிற காலத்திலேயும் இந்த ஐந்தெழுத்து அவனை காப்பாற்றி ரட்சிக்கும் என்று சொன்னார். அஞ்செழுத்து அஞ்செழுத்து என்று சொல்லி இந்த ஐந்தும் நம் நினைவில் நிற்க வேண்டும் என்பதற்காக பல உதாரணங்களையும் சொன்னார். பாருங்கள், மன்மதன் ஐந்து கணைகளோடு இருக்கிறான், அது ஐந்து
தாமரைப்பூ, அசோகுப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, நீலோற்பலப்பூ என்ற ஐந்து மலர்கள் மன்மதனின் ஐந்து கனைகள். பூதங்கள் ஐந்து என்று சொல்லுகிறோம். நிலமென்றும், நீரென்றும், நெருப்பென்றும், காற்றென்றும், ஆகாசமென்றும் ஐம்பூதங்கள் என்று சொல்லுகிறோம். தருக்கள், தேவலோகத்து தேவதார் தருக்கள் ஐந்து என்று சொல்லுகிறோம். அது அரிசந்தனம், கற்பகம், சந்தானம், பரிஜாதம், மந்தாரம் என்று சொல்லுகிறோம். நாகம், அதன் தலை ஐந்து, படம் ஐந்து என்கிறோம். இந்த ஐந்து 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 என்று சில பொருட்களை சொல்லி நம் மனதில் நிற்கும்படியாக ஈசனுடைய திருக்கரத்தில் மேவுகிற விரல்களும் ஐந்து, திரு ஐந்தெழுத்தும் ஐந்து என்று கொங்கலர் மன்மதன் வாழி ஐந்து, அகத்து அங்குள பூதமும் அஞ்சு ஐம்பொழில் தங்கரவின் படம் அஞ்சும் தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே என்று நம் நினைவில் நிற்க வேண்டும் என்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் அருமையாக பேசுகிறார். எனக்கு தும்மலோ இருமலோ வந்து நேருகிற கடைசி காலம் வந்தாலும், கொடிய துயரத்தினால் நான் வாடுகிற சூழ்நிலை வந்தாலும், நான் செய்த வினையினால் தீமையை அனுபவிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும், இந்த பிறவியில் மட்டுமல்ல எல்லா பிறவிகளிலேயும் நாள்தோறும் நான் ஓதக்கூடிய விதமாக திரு ஐந்தெழுத்து எனக்கு துணையிருக்க வேண்டும் என்று அருமையாகச் சொல்லுகிறார். வீடு பிறப்பையெல்லாம் அறுத்து மெச்சினார். சாதலும் பிறத்தலும் நீங்கிய பேராளர்களையும் காப்பாற்றக்கூடியது, தொல்பிடியையெல்லாம் தீர்த்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது இந்த ஐந்தெழுத்து. மாடு கொடுப்பன என்றார், செல்வம் தருவது, மாடு கொடுத்து நம்முடைய பீடையை கெடுப்பது என்று சொன்னார். வீடு பிறப்பை அறுத்து மெச்சிய ஞானிகளுக்கும் வழிகாட்டுவது என்றார். அஞ்செழுத்தைத்தான் அம்பிகை ஓதினாள், வண்டமரோதி மடந்தை பேணின என்றார். இந்த அஞ்செழுத்தைத்தான் பண்டு ராவணன் பாடி உயிர்ந்தன. இந்த அஞ்செழுத்தை சொல்லித்தான் ராவணன் ஈசனுடைய அருளை பெற்றான் என்றார். தொண்டர்கள் கொண்டு துதித்தபின் அவருக்கு அண்டமளிப்பது அஞ்செழுத்துமே என்று அவ்வளவு அபூர்வமாக பாடுகிறார். தொண்டர்களையெல்லாம் காக்க வல்ல ஐந்தெழுத்து, அம்பிகை ஸ்மரணம் பண்ணிய ஐந்தெழுத்து, ராவணன் ஈசனுடைய பேரருளை பெற காரணமாக இருந்த ஐந்தெழுத்து, சாதலையும் பிறப்பையும் நீக்கிய பேராளர்களுக்கெல்லாம் வழிகாட்டிய ஐந்தெழுத்து, தொல்பிணியை தீர்த்து நம்மை ரட்சிக்கிற ஐந்தெழுத்து, செல்வம் தந்து நமக்கு மகிழ்வூட்டுகிற ஐந்தெழுத்து, சாகிற காலத்திலேயும் துணையிருக்கிற ஐந்தெழுத்து என்று அருமையாய் சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இந்த அதி அற்புதமான பதிகத்தை மீண்டும் இசை வடிவமாக கேட்டு நாம் துய்ப்போமா? கொங்கலரு வன்மதன் வாளியை ஐந்தகத்து அங்குள பூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கரவில் படம் அஞ்சும் தம்முடை அம் கையில் விரல் அம் கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தும்மல் இருமல் தொடர்ந்த போழ்தினும் தும்மல் இருமல் தொடர்ந்த போழ்தினும் வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும் தும்மல் இருமல் தொடர்ந்த போழ்தினும் வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும் வீணை அடர்த்து இம்மை வீணை அடர்த்து எய்தும் போழ்தினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே இம்மை வீணை
எழுத்து மே அம்மையினும் துணை அஞ்செழுத்து மே வீடு பிறப்பை அறுத்து மெய்ச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் ஆடு கொடுப்பன நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணும்மா நடமாடி உகப்பன அஞ்செழுத்துமே வண்டமரோதி மடந்தி பேணின பண்டை இராவணன் பாடி உயிந்தன இராவணன் பாடி உயிந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே சென்னைக்கு அருகாமையில் திருநின்ற ஊர் என்கிற அருமையான ஒரு சிவஸ்தலம் இருக்கிறது. நாம் எல்லா சிவாலயங்கள்லையும் பார்க்கும்போது நம்முடைய நாயன்மார்கள் அந்த முதல் பிரகாரத்தில் வரிசையாக நம்முடைய வழிபாட்டுக்கு ஏற்றபடி அமைக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் திருநின்ற ஊரில் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், இந்த 63 நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனார் திருக்கோயிலினுடைய கருவறைக்குள் ஈசனுக்கு அருகாமையிலேயே அமர்ந்திருக்கிறார். இது ஒரு அதி அற்புதமான காட்சியாகும். ஒரு நாயனார் ஈசனுடைய திருவடியிலேயே அமர்ந்திருப்பதைப் போன்ற ஒரு அபூர்வமான காட்சியை திருநின்ற ஊரில் நாம் தரிசிக்கலாம். அங்கு எழுந்தருளி அருள் பாலிக்கிற இறைவனுக்கு மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் என்று பெயர். இறைவனுக்கு கோவில் எழுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்ட பூசலார் நாயனார் கோவிலை எழுப்புவதற்கு வேண்டிய பொருள்களை வாங்குவதற்குரிய வசதி இல்லாததனால் தன்னுடைய மனதிலேயே கோவில் கட்டி பஞ்சாட்சரத்தை சொல்லி சொல்லியே தன்னுடைய மனதில் ஈசனை தியானம் பண்ணி ஐந்தெழுத்தை சொல்லி சொல்லியே அந்த கோவிலின் அஸ்திவாரத்திலிருந்து விதானத்திலிருந்து ராஜகோபுரத்திலிருந்து தெப்பத்திலிருந்து எல்லாவற்றையும் தன்னுடைய மனதில் செய்த கற்பனையின் மூலமாக பஞ்சாட்சரத்தை ஸ்மரணம் பண்ணி கொண்டே ஒரு மனக்கோவிலை கட்டினார் என்று நாம் பெரிய புராணத்தில் படிக்கிறோம். அந்த மனக்கோவிலில் கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பூசலார் இறைவனை அழைத்தாராம். அப்பொழுது பல்லவ மன்னனான காடவர்கோன் ஒரு கோவிலை கட்டிவிட்டு அந்த கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு இறைவன் இறந்தருள வேண்டும் என்று விரும்பினானாம். ஆனால் ஈசனோ பல்லவ மன்னனிடத்தில் போய், நான் பூசலார் கட்டிய கோவிலுக்கு செல்லப் போகிறேன், உன்னுடைய நாளை மாற்றி வைத்துக்கொள் என்று சொன்னான் என்பதாக நாம் பெரிய புராணத்தில் படிக்கிறோம். இப்படி மனதால் ஒரு நாயனார் கோவில் கட்டினாரே, செங்கல்லால் கட்டவில்லை, கருங்கல்லால் கட்டவில்லை, சாந்து தேவைப்படவில்லை, மரம் தேவைப்படவில்லை. அவர் கட்டிய கோவிலுக்கு தேவைப்பட்டது அவர் விடாமல் ஸ்மரணம் பண்ணிய ஐந்தெழுத்து தான். பஞ்சாட்சரத்தை சொல்லி சொல்லித்தான் உருவேற்றி தன் மனதினால் கோவிலை கட்டி அந்த இறைவனுக்கே மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் என்பதாக திருநாமமும் சூட்டி அந்த கருவறைக்குள்ளேயே பூசலார் நாயனார் இருக்கின்றார். வடமொழியிலே இந்த மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் என்ற அழகு தமிழில் அழைக்கப்படுகிற ஈசனைத்தான் இருதயாலீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள்.
இன்றைக்கும் இதய நோய் உள்ளவர்கள் சென்று தரிசிக்கின்ற ஸ்தலமாகவும் அவர்களுக்கு விசேஷ அருளை பாலிக்கிற இறைவனாகவும் அந்த இறைவர் இருக்கின்றார். திருநின்ற ஊரிலே சென்று இருதயாலீஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் என்கிற ஈசனை தரிசிக்க வாய்ப்பு கிடைத்தால் நமக்கு அது பெரும் பேராகும். ஆனால் அந்த வாய்ப்பை பெறுகிற வரையிலேயும் நம்முடைய இதயம் சரியாக இயங்குவதற்கும் நம்முடைய உடல் நோயில்லாமல் இருப்பதற்கும் இந்த துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் என்கிற பதிகத்தை நாம் இருந்த இடத்திலிருந்தே பாராயணம் செய்து இறைவனுடைய பேரருளை பெறலாம். பொதுவாக இதய நோய் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருக்கிறது என்று சில பேருக்கு மருத்துவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் எப்படிப்பட்ட உணவு பழக்கங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டு கொடுப்பார்கள். இந்த நோயினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவர் என்ன உணவையெல்லாம் விட வேண்டும் என்று மருத்துவர் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் விட முடியாமல் தவித்து கொண்டே இருப்பார். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம், இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவோம் என்று சாப்பிட்டு கொண்டே இருப்பார். என்ன என்று கேட்டால் அதை கட்டுப்படுத்துவது அவருக்கு அவ்வளவு சிரமமாக இருக்கு. நம்முடைய உணவு முறைகள் நம்முடைய உடல் நலத்திற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. ஆனால் உண்ண வேண்டும் என்கிற ஆசை அதீதமாக இருக்கிறவர்களுக்கு உணவை கட்டுப்படுத்துவதும் நாவை கட்டுப்படுத்துவதும் சாத்தியப்படாது. ஆனால் இந்த அபூர்வமான பதிகம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் என்று தொடங்குகிற இந்த பதிகத்தை இது மாதிரி உணவு கட்டுப்பாட்டிற்குள் தங்களை கொண்டு வர முடியாமல் சிரமப்படுகிறவர்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய செய்ய நம்முடைய உடலுக்கு எந்த உணவு நலம் செய்யுமோ அதை மட்டும் அளவாக உண்டு கொண்டு தேவையில்லாதவைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வைராகியத்தையும் நமக்கு தருகின்ற ஒரு ஆற்றல் இந்த பதிகத்துக்கு இருக்கிறது. ஆகவே இதை பாராயணம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு அத்தியாவசியமாகுது. நிறைய பேர் சர்க்கரை நோயோடு சிரமப்படுவார்கள். இனிப்பை உண்ணக்கூடாது என்று சொன்னாலும் அவர்களால் விட முடியாது. நிறைய பேர் நுரையீரல் சம்பந்தமான நோயோடு இருப்பார்கள். புகைக்கக்கூடாது என்று மருத்துவர் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். கேட்டால் விட வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம், முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த வைராகியத்தை வளர்த்து கொள்வதற்கு இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் உரிய பலனை அவர்கள் நிச்சயமாக பெற முடியும். மற்றொரு முக்கியமான செய்தி என்ன என்றால் மனிதர்கள் ஒரு அளவிற்கு மேல் 50 தாண்டி வயது வரும்போது அவர்கள் உடலில் ஏதாவது ஒரு சிறிய கோளாறு ஏற்படத் தொடங்கினால் உடனே அவர்களுக்கு உண்ட உணவு ஜீர்ணமாகாமல் ஏதாவது வலி உண்டானால் கூட இது இதய நோயாக இருக்குமோ, இதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்கிற அச்சத்துக்கு ஆளாகிறார்கள். அப்படிப்பட்ட அச்சம் வரும்போது அவர்களுக்கு இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்க முடியாத நிலை வருகிறது. ஆரோக்கியமாக இருக்கிற மனிதர்கள் 50 மேலே குறைஞ்சது 6 மணி நேரமாவது தூங்க வேண்டும். 1 மணி நேரம் கூட கண்ணை மூடி தூங்க முடியவில்லை என்று கவலைப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நல்ல அமைதியான தூக்கத்தை கொடுப்பதற்கும் எல்லாம் இறைவனுடைய கருணையால் நடக்கிறது, என் கையில் எதுவும் இல்லை என்று இறைவனிடத்தில் நம்மை அடைக்கலப்படுத்தி கொண்டு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கும் இந்த பதிகம் நமக்கு துணை செய்கிறது. தேவையற்ற பயங்களையெல்லாம் விலக்கி மன அச்சத்தையெல்லாம் போக்கி இறைவன் அருளால் என்னால் சாதிக்க முடியும், என்னுடைய உடலானது பலமாகத்தான் இருக்கிறது, நான் சுகதேகியாகத்தான் இருக்கிறேன் என்கிற ஒரு ஆட்டோ சஜஷனை நமக்குள்ளேயே நாம் நன்றாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை உணர்வை ஊட்டுவதில் இந்த பதிகத்திற்கு இணையான பதிகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு தருகிறார். கார்வணன் நான்முகன் காணுதற்கு ஒன்னா சீர்வன சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வணமாவது அஞ்செழுத்துமே என்று பாடுகிறார். பிரம்மாவும் திருமாலும் இறைவனை காண முடியாமல் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்று நாம் புராணங்களில் படிக்கிறோம். ஒருவர் முடியை தேடிக்கொண்டு மேலே மேலே பறந்து சென்றார். ஒருவர் அடியை தேடிக்கொண்டு பாதாளத்திற்கு கீழே வரையிலேயும் சென்று பார்த்தார். ஆனால் இறைவனுடைய அந்த திருவடி மலரையோ அவனுடைய திருமுடியையோ அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி பிரம்மாவுக்கும் நான்முகனுக்கும் எட்டாதவனாக இருக்கிற அந்த இறைவன்
தேவர்களுக்கு அரியவனானாலும் அடியாருக்கு எளியான் என்று சொல்லக்கூடிய விதமாக அஞ்சலத்தை சொன்ன மாத்திரத்தில் ஓடி வந்து நமக்கு அருள் பாலிக்கிறான் என்றால் அவனுடைய எழிவந்த தன்மை சாமான்யமானதல்ல. அவனுடைய பெருமையை மகிழ்ச்சியோடு பேசி போற்றக்கூடியவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவதும் எது என்றால் இந்த ஐந்தெழுத்துத்தான் என்று ஞானசம்பந்த பெருமான் ஈசனுடைய திருநாமத்தை பயபக்தியோடு ஓத வேண்டும் என்று நமக்கு அருமையாக சொல்லுகிறார். அஞ்செழுத்துத்தான் மந்திரம் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான். நல்ல தேர்ந்த தெளிவும் சிவஞானத்தையும் தரக்கூடியது இந்த ஐந்தெழுத்து. திருவண்ணீற்றை அணியும் பேருடைய எல்லாருக்கும் கவசமாக இருப்பது இந்த ஐந்தெழுத்து என்பதனால் வெண்ணீற்றினை அணிபவர்களை வித்தக நீரணிவார் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். வித்தக நீரணிவார் தம் வினைப்பயனுக்கு அத்திரமாவது அஞ்செழுத்துமே என்கிற அபூர்வமான வரிகள். அஸ்திரம் என்பது இங்கே ஆயுதம் என்று கூட சொல்லாமல் ஒரு கவசமாக காப்பது என்று கூட நாம் சொல்லலாம். வித்தக நீர் என்று சொல்லப்படுகிற திருவெண்ணீற்றை அணிந்து ஐந்தெழுத்தை ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் வினையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்படிப்பட்டவர்களின் வினைகளை இறைவனே போக்குவான் என்று அருமையாக சொல்லுகிறார். இந்த துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் என்று தொடங்குகிற இந்த அருமையான பதிகம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கவசமாக பயன்படுத்த வேண்டிய சிறப்பான பதிகம். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆயிரக்கணக்கான பேர்களின் நோயை நீக்கி அவர்களை சுகதேகிகளாக இன்று வரையிலேயும் வைத்து காப்பாற்றுகிற ஒரு அதி அற்புதமான பதிகம். உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிற இரத்தமெல்லாம் மடிந்து போன பிறகு கூட கண்ணில் இருக்கிற வெள்ளை விழியெல்லாம் மஞ்சள் நிறமாக மாறி போன பிறகு கூட உடம்பில் இருக்கிற தோள்களெல்லாம் சிறிய சிறிய செதில்களாக மாறி தரையில் உதிர்கிற நிலைமை வந்த பிறகும் கூட, தலையில் இருக்கிற கேசமெல்லாம் உதிர்ந்து போகிற நிலைமை வந்த பிறகும் கூட, 80 கிலோ எடையுள்ள ஒரு மனிதனை 35 கிலோவாக நோய் உருக்கி மாற்றிய பிறகும் கூட, அப்படிப்பட்ட மனிதர்களையும் காப்பாற்றி ரட்சித்த அபூர்வமான பதிகம்தான் இந்த துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் என்று ஞானசம்பந்தர் பாடிய பதி. இன்றைக்கு நினைத்தேன் நாளை மறந்துவிட்டேன் என்று சொல்லிவிடாதீர்கள். நேற்று நினைத்தேன் இன்று சொல்லவில்லை என்று சொல்லாதீர்கள். நான் மறந்தாலும் என்னுடைய நாவு சொல்லும் என்று சுந்தரர் சொன்னதைப் போல நாள்தோறும் சொல்ல வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் நைந்து சொல்லுங்கள், உருகிச் சொல்லுங்கள், நினைத்து சொல்லுங்கள், நெஞ்சகம் நைந்து நினைமின். இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, நாளை ஒரு நாள் மட்டுமல்ல, நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான். இப்படி நாள்தோறும் நெஞ்சகம் நைந்து அஞ்செழுத்தை சொன்னால் வஞ்சமற்றடி வாழ்த்த உங்கள் மனதில் இருக்கிற வஞ்சமெல்லாம் போய் மனக்குரங்கு என்று சொல்லப்படுகிற நினைத்த இடத்தை நோக்கி பாய்கிற தன்மை உடையதாக இருக்கிற மனமானது உங்கள் வசப்படும், ஒரு கட்டுக்குள் வரும். அப்பொழுது நீங்கள் அந்த அஞ்செழுத்தை ஸ்மரணம் பண்ணுவதன் உண்டான பலன் முழுவதையும் நீங்கள் அடையலாம். மனம் வசமானால் உளம் வசமானால் உலகமே வசமாகும். ஆக மனத்தை வசப்படுத்துகிற, உளத்தை வசப்படுத்துகிற அபூர்வமான ஆற்றலை நமக்கு பெற்றுத்தருகிற ஐந்தெழுத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். இந்த பதிகத்தை அற்றமிழ் மாலை என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்திற்கு ஒரு பெயர் சூட்டுகிறார். நல்ல தமிழினுடைய நாயகனாய் இருப்பவர் ஞானசம்பந்த பெருமான். ஆகவேதான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று அழைத்தார்கள். அந்த நற்றமிழின் நாயகனாயிருக்கிற ஞானசம்பந்த பெருமான் 4 மறைகளிலும் வல்லவராக இருக்கிறவர். சீர்காழிப்பதியிலே நாள்தோறும் வேதம் ஓதுகிற அந்தணர்கள் தங்களுடைய மறைவேள்வியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அப்படி 4 வேதங்களையும் நன்றாக கற்றுணர்ந்த வேத விற்பனர்கள் வாழுகிற சீர்காழியில் அவதாரம் பண்ணியவர் ஞானசம்பந்த பெருமான். ஆக வேத விற்பனர்கள் வாழுகிற பகுதியிலே அவதாரம் செய்த ஞானசம்பந்தர் 4 மறைகளையும் நன்றாக கற்றவர். ஆகவே அவரே பாடுகிறார் நற்றமிழ் ஞான சம்பந்தன் 4 மறை கற்றவன் என்று பாடினார். சிலர் 4 வேதங்களை மட்டும் கற்றிருப்பார்கள், ஆனால் அவர்கள் நற்றமிழில் வல்லவர்களாக இருக்க மாட்டார்கள்.
ஞானசம்பந்த பெருமான் நற்றமிழையும் கற்றவர், நான்கு வேதங்களிலேயும் ஆழங்கால் பட்டவர், காளியர் மன்னன் உன்னிய அற்றமிழ் மாலை. அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் அருளிய அற்றமிழ் மாலை என்று சொல்லுகிறார், அவரே பாடுகிறார். இதன் பொருள் என்ன என்றால், ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் ஆகிய நாலு வேதங்கள், நாலு வேதங்கள் என்று நாம் சொல்கிறோம். இந்த நான்கு வேதங்களிலும் என்ன இருக்கிறது என்று நிறைய பேருக்கு தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடையாது. ரிக்வேதம் என்ன சொல்லுகிறது, சாமவேதம் என்ன சொல்லுகிறது, யஜூர் வேதம் என்ன சொல்லுகிறது? யஜூர் வேதம் யாகங்களை எப்படி செய்ய வேண்டும் என்கிற வழிமுறைகளை சொல்லுகிறது. சாமவேதம் இசை வடிவமாக இறைவனை எப்படி பாடி துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ரிக்வேதம் எந்தெந்த தெய்வங்களை எப்படி எப்படி வணங்க வேண்டும் என்றும், இந்த பூமி இருப்பதற்கு காரணமான பல்வேறு விஞ்ஞான உண்மைகளினுடைய விளக்கங்களையும் ரிக்வேதம் நமக்கு அருமையாக சொல்லுகிறது. அதர்வண வேதம் தெய்வங்களை எப்படி தெய்வங்களினுடைய கவனத்தை நம்பக்கமாக திருப்புவது என்கின்ற பல விஷயங்களை அதர்வண வேதம் பேசுகிறது. சான்றோர்கள் இந்த நான்கு வேதங்களில் அதர்வண வேதத்தை தவிர்த்துவிட்டு ரிக், யஜூர், சாமம் ஆகிய சிவபெருமானின் முக்கண்ணை போன்ற மூன்று வேதங்கள், மூன்று வேதங்கள் என்றே சொன்னார்கள். அப்படி மூன்று வேதங்கள் என்று இருந்தால், அந்த மூன்று வேதத்தின் நடுநாயகமாக இருப்பது யஜூர் வேதம், அந்த யஜூர் வேதத்தின் நடுநாயகமாக இருப்பது ருத்ரம், ருத்ரத்தின் நடுநாயகமாக இருப்பது ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சரம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு சாமானிய பொருளாக இருந்தால் நாம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வைத்துவிட்டு பிறகு போய் அந்த இடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ரெண்டு கொயர் காகிதம் இருந்தால் வீட்டில் மேசையில் போட்டுட்டு வெளியூருக்கு போய்விடுவோம், திரும்ப போய் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் ஒரு காகிதம் பறந்து போனாலும் கவலைப்பட மாட்டோம். இல்லை ஒரு வைர மணி இருக்கிறது என்றால் நம்ம வீட்டு மேசையில் போட்டுட்டு பரவாயில்லை வெளியூர் போயிட்டு வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்க மாட்டோம். அதை நம்முடைய வீட்டு அலமாரியில் வச்சு அலமாரிக்குள்ளே இருக்கிற ஒரு சீக்ரெட் லாக்கருக்குள்ளே வச்சு அதை ஒரு சாவி போட்டு பூட்டி அலமாரியை ஒரு சாவியால் பூட்டி அந்த அறையும் ஒரு சாவியால் பூட்டி அந்த வீட்டையும் ஒரு சாவியால் பூட்டி அந்த சாவி இருக்கான்னு 100 தடவை சோதனை பண்ணி பார்த்து திரும்பி போகிற வரைக்கும் அந்த சாவியை பத்திர, ஏனென்றால் நாம் உள்ளே வைத்திருக்கிற பொருள் விலை மதிப்பு இல்லாதது, விலை உயர்ந்ததாக இருந்தால் பத்திரமாக வச்சிடும். பஞ்சாட்சரத்திற்கு அப்படி விலை சொல்ல முடியுமா? எந்த விலையும் சொல்ல முடியாத அளவுக்கு விலை மதிப்பில்லாததாக இருக்கிற அஞ்செழுத்து என்கிற பஞ்சாட்சரத்தை மூன்று வேதம் என்று சொன்னால், ரிக்கேஜூர் சாமம் நடுவன் இருக்கிற யஜூர் வேகத்தில் வேதத்தில் அதன் நடுப்பகுதியில் இருக்கிற ருத்ரத்தில் அதனுடைய நடுப்பகுதியில் அஞ்செழுத்தை எந்த மாணிக்கமும் ஈடாகாத, எந்த வைரமும் ஈடாகாத, எந்த விலையும் மதிக்க முடியாத பஞ்சாட்சரத்தை அவ்வளவு பத்திரமாக வேதம் வைத்து பாதுகாக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், நான்கு வேதங்களும் ஓதக்கூடிய மரபிலே வந்த ஞானசம்பந்தர் சொன்னார், நாலு வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாலு வேதத்துக்கும் சாரமாக இருக்கிற அஞ்செழுத்தை சொல்லுங்கன்னார். அதை அவ்வளவு எளிமையாக நமக்கு சொல்லுகிறார். நற்றமிழ் ஞானசம்பந்தன் நான்மறை கற்றவன் காழியர் மன்னன் உன்னிய அற்றமிழ் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரேன்னு முடிச்சுட்டார். அஞ்செழுத்தை சொன்னால் மனிதர்களும் தேவர்களாவார்கள் என்று சொன்னார் என்றால் இறைவனோடு வைக்கப்படுவார்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அபூர்வமான அஞ்செழுத்து பஞ்சாட்சரம் இறைவனுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிற மந்திரம், அதன் மேன்மையை சொல்லுகிற பதிகம்தான் துஞ்சலும், துஞ்சலில்லாத பொழுதிலும் என்று தொடங்குகிற பதிகம். நனவில் ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் அறிவு மறந்து நாம் தூங்கும் போதும் நம் அந்தராத்மா அந்த ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட அபூர்வமான வழிகாட்டுதலோடு கூடிய இந்த பதிகம், இதை கட்டாயம் பாராயணம் பண்ணி நாம் பலனை அடைய வேண்டும். நோயுடையவர்கள்தான் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதில்லை, நோய் வராமல் இருக்கிறதுக்கு பாராயணம் செய்யலாம். இதய நோய்க்கு மட்டும்தான் பாராயணம் பண்ண வேண்டும் என்பதல்ல, எந்த நோயின் பிடிக்குள்ள நாம் இருந்தாலும் அந்த நோயின் பிடி தளருவதற்கு இறைவனுடைய பேரருளை பெற இதை பாராயணம் பண்ணலாம். நாம் பாராயணம் செய்வதோடு இது யார் யாருக்கு தேவையாக இருக்கிறதோ அவர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உற்றார்களுக்கு இந்த பதிகத்தை அறிமுகம் செய்யுங்கள். புத்தகத்தை எடுத்து பொருள் வாரியாக பிரித்து படிக்க சௌகரியப்படாதவர்களுக்காகத்தான் இந்த பதிகத்தின் சிறப்புகள் எல்லாம் இருக்கும்படியாக தயார் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஒலி நாடாவை நீங்களும் கேட்டு மற்றவர்களும் கேட்பதற்கு வகை செய்தால் ஒரு பெரிய புண்ணியமாக அது அமையும். அப்படிப்பட்ட அபூர்வமான பதிகம் இறைவனை முன்னிறுத்தி
நம்முடைய இதய நோயை நீக்கி நம்மை ரட்சிக்கிற கருணையை பாலிக்கிற இருதயாலீஸ்வரர் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற திருநின்ற ஊரில் போய் நேரடியாக நின்று தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எல்லாருக்கும் இருந்த இடத்திலிருந்தே மனக்கோயில் கொண்ட மாணிக்கத்தின் பேரருளை நாம் பெறுவதற்கு வகை செய்கிற அருமையான பதிகம் நம்முடைய உயிருக்கு உறுதி அளிக்கும், நம்மை காத்து ரட்சிக்கும், நமக்கு இதய நோய் வராமல் தடுக்கும், நோயின் பிடியில் நாம் இருந்தால் வலிமையான நோயின் பிடியை தளர்த்தும், நம்பிக்கையோடு பாராயணம் செய்து நலம்பல பெறலாம் என்று சொல்லி இந்த பதிகத்தின் நிறைவு பகுதியையும் இசை வடிவமாக கேட்டு நீங்கள் மகிழுங்கள். கார்வணல் நான்முகன் காணுதற்கு ஒண கார்வணல் நான்முகன் காணுதற்கு ஒண்ண சீர்வன சேவடி செல்வி நாள்தோறும் நான்முகன் காணுதற்கு ஒண்ண சீர்வன சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வணம் ஆவன அஞ்செடுத்துமே ஏ புத்தர் சமன் கழுக்கையரு பொய்கொள சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீர் அணிவார் நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே நற்றமிழ் ஞான சம்பந்தம் நற்றமிழ் ஞான சம்பந்தன் ஆன்மரை நற்றமிழ் சம்பந்தம் நான் மறை கற்றவன் காடிய மன்னல் உன்னிய நற்றமிஞான சம்பந்தம் நான் மறை கற்றவன் காடிய மன்னல் உன்னிய அற்றமில் மாலை அற்றமில் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரின் அற்றமில் மாலை அஞ்செழுத்து உற்றனவல்லவர் உம்பராவரின் உற்றன வல்லவர் நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்.